இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து ஒரு வாரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்க வாரண்டி அப்படிங்கறது பண்ணி கொடுக்குறீங்களா? வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு வந்து லைஃப் டைம். இதுதான் நம்ம பேசிக் மாடலுங்க. ஓகேங்க சார். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபாய்க்கு நாங்கள் தர்றோம். ஓகேங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து சின்ன ஹோட்டலில் இட்லி சாம்பார் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ஒரு 2-3 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விறகு வந்து இந்த மாதிரி இப்படி இந்த வழியே வெளியே போடுற மாதிரியே எல்லா அடுப்புக்குமே வந்து வெளியிலிருந்து விறகு போடுற மாதிரி டெவலப் பண்ணிக்கிறோம். மோல்டெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வேற வெளியிலிருந்து ஈரோடலாம் சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீலாம் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ல இது பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் உட் ஸ்டவ்ங்க. இது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபில இருக்கக்கூடிய ராலன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கேஸ் விலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. இப்ப கேஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1100-1500 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4200 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 கமர்ஷியலே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வீட்டு யூஸ்க்குங்க. வீட்டு யூஸ்க்கு வந்து ஒரு 4200 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நீங்க ஹோட்டல் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபாய்க்கு இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 12500 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 3 கேட்டகரியை இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட டெமோ எல்லாமே நம்ம வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போறாங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப்பாலாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணியாத பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்கில் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஓகே சார். நம்ம ராக்கெட் உட் ஸ்டோவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம கம்பெனியை பற்றி நம்ம யூஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் சார். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஓகே. இது சும்மா ஒரு நாங்கள் அடுப்பு வாங்கலாம் அப்படின்னு எங்கள் யூசேஜுக்காக நாங்கள் வாங்க போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அப்போ நாங்களே டெவலப் பண்ணலாம்னு சொல்லி. ஓகே. ஆரம்பத்தில் இரும்பில் பண்ணணும், அப்புறம் இரும்பில் நிறையா கஸ்டமர்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஓகே. அதை வச்சு அப்புறம் காஸ்டைனுக்குள்ள வந்தோம். ஓகே. காஸ்டைன்லேருந்து இப்போ அடுத்த அப்டேட் வந்துட்டுருக்குறோம். ஓகே சார். ஒவ்வொன்றும் அவங்க வாடிக்கையாளர் சொல்கிறத வச்சு நம்ம அதெல்லாம் எடுத்து தகுந்த மாதிரி அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணி மாற்றிட்டே இருக்கிறோம். ஓகே சார். இப்போ வேற எல்லா அடுப்புக்குமே வெளியிலிருந்து போடுற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. பட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ரேட்டு தான் கொடுக்குறோம். அது என்ன ஆர்டர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கம்மியாக நல்லா கொடுக்கணுங்கிறக்காக தான் ஓகே நம்ம இது வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நம்ம ட்ரே வந்து யாருக்குமே வீட்டெடுப்புக்கெல்லாம் தர்றதில்லை. ஓகே. நாங்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணி பண்ணிக்கிறோம். ஓகே. இது மாதிரி என்ன சொல்கிறது, நம்மளால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ ஓகே அதே குறைஞ்ச விலையில் அவங்களுக்கு செய்கிறோம். ஓகே. இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 அடுப்பு ரீச் பண்ணிட்டோம் நாங்கள். ஓகே. எல்லாமே நல்ல ஃபீட்பேக் தான், எல்லாருமே ரொம்ப பாராட்டிக்கிறாங்க. ஓகே சார். ஏன் நல்லா போயிட்டுருக்கு நம்மளுக்கு. ஓகே. ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? ஆ, 4000 ரூபாய் கொடுக்குறோங்க. அடுத்தது 6000 கொடுக்குறோம். அடுத்தது 12500ங்க. ஓகே சார். சார், இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து ஒரு வாரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்க வாரண்டி அப்படிங்கறது பண்ணி கொடுக்குறீங்களா? வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு வந்து லைஃப் டைம் உங்களுக்கு வாரண்டி தான். காஸ்டைன் பிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடாது. ஓகே சார். மற்றபடி லைஃப் டைம் உங்களுக்கு நீங்கள் வாரண்டி தான் அது. ஓகே. வாரண்டியெல்லாம் இது தேவையில்லை, அதான் மக்கள் அதை விரும்புகிறாங்கிறக்காக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். மற்ற ஃபேனு அடாப்டர் அது மாதிரி உங்களுக்கு போயிருச்சுனாலும் நீங்கள் எங்கிட்டே வாங்கிக்கலாம். ஓகே சார். சின்ன ஒரு குறைஞ்ச விலையில தான் நம்ம கொடுக்குறது. ஓகே. நீங்கள் அதை மாற்றி வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே சார். இந்த அடுப்புலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்களா? ஆமாங்க, எல்லாம் இங்கேயே தான் பண்ணுறாங்க. எல்லாம் இங்கே நம்ம ஒர்க் ஷாப், இதான் ஒர்க் ஷாப் செட்டுங்க. ஓகே சார். நம்ம எல்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க எல்லாம். ஓகே சார். நான் எங்களுக்கு இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் என்னாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அனுப்புவோங்க. எங்கள்கிட்ட 10 பீஸ் 50 பீஸ் வாங்கியிருக்காருங்க ஒருத்தர். ஓகே. கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஓகே. ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காரு அவர். ஓகே. நல்லா போயிட்டு இருக்காரு. ஓகே. நம்ம வீட்டு யூஸ்லேருந்து அதாவது ஹோல்சேலாக வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே சார், வாங்கிக்கலாம். சார், இந்த டெமோ வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். ஓகே சார். இது என்னென்ன சைஸஸ்ல நம்ம கிட்ட இருக்குங்க? இப்போ இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இதை நம்ம பேசிக் மாடலுங்க. ஓகேங்க சார். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபாய்க்கு நாங்கள் தர்றோம். ஓகேங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து சின்ன ஹோட்டலில் இட்லி சாம்பார் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ஒரு 2-3 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்க. அடுத்து நம்ம பண்ணுற பெருசு வந்து இதுதானுங்க. இது 10 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து 12500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 12500 ரூபாய். ஆமாங்க. ஓகேங்க சார். சார், இதோட வெயிட்லாம் எப்படி சார் இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணும் சார்? சார், வெயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே காஸ்டைனில் தான் பண்ணுறோம். ஓகேங்க. இந்த ரெண்டுமே காஸ்டைனு, அது ஒன்று மட்டும் ஹெவி எம்எஸ் மெட்டீரியல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே சார். அது காஸ்டிங்கில் பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு எதுவும் ஆகாது. ஓகே. எத்தனை வருஷம் தாங்குங்க மேக்ஸிமம்? அது கணக்கு கிடையாதுங்க, பர்மனெண்ட்டாக இருக்கும். அது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஆமாம். ஓகேங்க.
இப்போ நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்குறோங்க, வேறு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நிறைய அனுப்பிச்சிட்டுருக்குறோம். நாங்கள் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டுருக்குறோம். நாங்கள் இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டுருக்குறாங்க. இங்கே எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஓகே, அப்புறம் விஆர்எல் இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு, ஓகே, நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சொன்னாங்கன்னா ரெண்டு நாளில் அவங்களுக்கு ரீச் ஆயிரும். ஓகே சார். சார், இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விறகா போட்டுக்கணுங்க. இது மாதிரி கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ₹7 அந்த ரேஞ்சு தான் இது. ஓகே, நம்ம வாங்கி வெட்டிட்டு போகணுங்கிறது கூட கிடையாது. ஓகே சார். வாங்கி ஃபஸ்ட்டு வைக்கிற பண்ணிட்டு சின்ன சின்ன விறகு இதில் உள்ளே போட்டுங்க. ஓகே, டீசல் 1 லிட்டர் வாங்கி தண்ணி பாட்டில் வாங்கி மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு லைட்டாக விட்டிங்கன்னா, ஓகே, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பற்ற வைக்கிறதுக்கு மட்டும், ஓகே, கண்டினியூ அறிவுக்கு தேவைப்படாதுங்க. ஓகேங்க, இப்போ இது பற்ற வச்சு பார்த்துக்கலாங்க. ஓகே சார், இது எப்படி யூஸ் பண்ணுங்க? அதான் இது விறகு ஃபஸ்ட்டு உள்ளே போடுறணுங்க. ஓகேங்க. ஆமாம், போட்டு இந்த வீட்டடுப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த ட்ரேவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இன்னும் ஒரு சின்ன வீட்டடுப்புக்கு வந்து நம்ம மட்டும்தான் ட்ரே பண்ணுறோங்க, வேறு யாரும் ட்ரே வந்து வீட்டடுப்புக்கு பண்ணல. ஓகே, பெரிய அடுப்புக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓகே, இது பற்ற வச்சுட்டுங்க. ஓகேங்க சார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீடு கண்ட்ரோலுங்க. இப்போ ஓகே, இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ நிறைய அப்டேட் பண்ணிக்கிறோமோ. ஓகேங்க. இப்போ இது 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 இந்த பிளக்கில் இருந்து இந்த இது ஒரு ப்ளோயர் ஃபேனுங்க இது. ஓகே சார். இதுதான் ப்ளோயருங்க. ஓகே, இந்த ப்ளோயரில் யார் உள்ளே போகிறதுனால தான் அடுப்பு வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. இது எடுத்துகிட்டு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா விறகு வந்து ஃபுல்லாக நீங்கள் போட்டக்கூடாது, மெயின் பாயிண்ட்டு. இன்னொன்று, அடுப்பு எரிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா உடனே இந்த ப்ளோயரை வந்து நீங்கள் கழட்டிடணும். ஓகேங்க. ப்ளோயர் அதிலே விட்டிங்கன்னா அந்த ஹீட்டு வந்து ரிட்டர்ன் வந்து ஃபேன் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இப்படி மாட்டினோம்னா போதுங்க. ஓகே, அவ்வளோ, ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா. ஆமாம், அவ்வளோ, இப்போ மாட்டி ரொம்ப ஈஸிங்க. ஓகே, உங்களுக்கு அடுப்பு எரிச்சு முடிச்சாச்சுன்னா இப்படி இழுத்து கழட்டிக்கணுங்க. ஓகே, இப்போ விறகு பத்திருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃபேன் லைட் ஸ்பீடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, பாருங்க ஏர் போகுதுங்களா? இப்போ ஆமாங்க, போகுது பாருங்க. அவ்வளோதான், இப்போ அடுப்பு பற்றியாச்சு. ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு இது பற்ற வைக்கிறது. ஓகே, மற்றபடி பெரிய டைம் எல்லாம் எடுத்துக்காது. ஓகே சார். விறகு பிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இதில் இது சார். கேஸ் வந்து உங்களுக்கு பொதுவாக அது எல்லாமே உடம்பு கேடுதான். இது நம்மளுடைய பழைய கல்ச்சர். ஓகேங்க சார். விறகடுப்புங்கிறது, விறகடுப்பில் செய்கிறது ஒன்று ஆரோக்கியம். ஓகேங்க. இன்னொன்று டேஸ்ட்டு. நீ விறகடுப்பில் செய்கிற டேஸ்ட் வந்து வேறு எதுலேயுமே வராதுங்க. ஓகே சார். விறகடுப்பில் சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் எல்லாம் இதுதான் ஸ்பெஷல். இதுதான் ஸ்பெஷல். ஆமாம், ஆமாம். ஓகே சார். மேக்ஸிமம் எவ்வளோ விறகு சார் போடணும்? உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் போடணும். நெருப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடணும். ஓகேங்க. விறகு பிடிக்கிறக்காக நம்ம வந்து டீசல் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார். ஏன்னா டைரெக்டாக விறகு பற்ற வைக்கிறேன்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கும். ஓகே, இப்போ டீசல்னா ஒரு 5-6 ட்ராப் விட்டோம்னா கொஞ்சம் டப்புன்னு பற்றிக்கும் சார். இது இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ சைடு சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்குமா இல்லை எப்படிங்க சார்? ஹீட் இருக்குங்க. அதுக்கு தான் சேஃப்டி கவருங்குது. ஓகேங்க. கவர் யாரும் தொட்டக்கூடாது அடுப்பிங்கிறக்காக அது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பண்ணோம். இது எக்ஸ்ட்ரா நீங்கள் இதெல்லாம் கஸ்டமர் சொல்லி சொல்லி தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வர்றது. ஓகே சார். முதல்ல இந்த கவர்லாம் கிடையாது. ஓகே, இப்போ இது ஒன்று தனியாக பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ யாருன்னா இப்போ தொட்டாங்கனால சுடாது. சுடாது. ஆமாம். ஓகே, இந்த குழந்தைங்களாம் பக்கத்தில் வந்தால் எந்த ஒரு பாதிப்பு இருக்கு? ஆமாம், ஆமாம், ஆமாம். பாருங்க நீங்கள் ஆனால் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. காத்து இப்படி அடிக்குது இல்லைங்களா? அதனால அந்த இந்த அளவு வருதுங்க டெம்பரேச்சர்லாம். ஓகே, எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ எச்சு கம்மி பண்ணிக்கலாங்க நம்ம. இப்போ இப்போ ஆனால் பாருங்க எவ்வளோ வருதுன்னு வரும். மேலே நெருப்பு பார்க்குறக்கு அப்படி தெரியும், ஆனால் ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வருது. இந்த அளவு வருது, வருது. நல்லா ஹீட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சார். நார்மலாக தான் போட்டிருக்கோம் விறகு எல்லாமே, ஹீட் அவ்வளோ இருக்கும் சார். இதை நம்ம தண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ செகண்டில் வந்து பார்த்துடலாம், பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்டிங்காக வந்து ஒரு அடுப்பு மேலே தண்ணி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம கேஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு கால் மணி நேரம் பக்கம் ஆகிடும். நம்ம எவ்வளோ தான் ஃபாஸ்ட் வச்சாலும் இது எவ்வளோ நேரத்தில் தண்ணி சூடாகுது அப்படின்னு நம்ம டேரெக்டாக லைவாகவே பார்த்துடலாம். பார்த்துடலாமா சார்? பார்த்துடலாம். வாரண்டியில் எப்படி சார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? வாரண்டி இது காஸ்ட் டைம்ங்கிறதுனால வாரண்டி இல்லை, இல்லை லைஃப் டைம் அது உங்களுக்கு நான் அப்படியே தான் இருக்கும். ஆமாம், இதுவரை கம்ப்ளைண்ட் வரலைங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடுப்பாக செல் பண்ணிட்டோம். ஓகேங்க சார். எந்த வாரத்துலேருந்து எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. ஓகே சார். சார், இப்போ டெலிவரியில் இது எப்படி பண்ணி கொடுப்பீங்க? டெலிவரி அவங்க வந்து ஜிபே பணம் அனுப்பிச்சிட்டாங்க, அட்ரஸ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் 2-3 டேஸ் தான் எம்எஸ்எஸ். ஓகே சார். அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் ஒரு 4-5 நாள் அது எங்கே போகுது? அப்போ பாம்பேலாம் போகிறதுன்னா 1 வீக் ஆகுது. ஓகே சார். அது விஆர்எல் அனுப்புகிறோம் நம்ம. ஓகே சார். ஆக்சுவலாக இந்த புகை வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் ஊற்றிருக்கிறோம். அந்த டீசல் போகிற வரைக்கும் அந்த புகை வரும். ஓகே சார். டீசல் இதாகி விறகு வந்து மட்டும் எரியிறப்ப உங்களுக்கு புகையெல்லாம் வராது. ஓகே சார். இதோட துகள்லாம் கீழே எப்படி சார் போகும்? இதெல்லாம் அதான் ஒரு கீழே ஆஸ் வழியாக வரும், வெளியே லைட்டாக வருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க கறி பிடிக்காது, சாம்பல் வராதுன்னெலாம். ஓகே. மைல்டாக வரும், நார்மலாக வர அளவுக்கு வராதுங்க. மைல்டாக உங்களுக்கு வந்து அந்த இது வரும். ஆமாம், கறி எப்படி தான் கார்பன் டெபாசிட் ஆகாது. ஓகே. புகை மாதிரி அப்போ தொடச்சோம்னாவே நார்மலாக போயிடும்.
புகை வந்து டீசல் கீழே விழுந்ததுனால உங்களுக்கு அந்த ட்ரேல வந்து டீசல் இருக்கிறதுனால அந்த ஹீட்டுக்கு அந்த டீசல் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த புகை வந்துட்டு இருக்கும். இட்லி சாம்பார் பண்றது நிறைய கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுமே வாங்குறாங்க, இதெல்லாம் சாம்பார் எல்லாம் வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, சாப்பாடு வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய அந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இதனால யூஸ் ஆகும். ஆமா ஆமா யூஸ் ஆகுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம அடுப்பு வந்து தண்ணி சுடு பண்ணி முடிச்சாச்சு. நான் உடனே முதல்ல செய்யற வேலை என்ன, இந்த ஜஸ்ட் ஃபேன் இப்படி ரிமூவ் பண்றதா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாராளமா மூணு கிலோ பண்ணலாம், சீக்கிரம் ஆயிரும். அஞ்சு கிலோ வச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்லி சுடுறவங்க, சாம்பார் வைக்கிறது, ரசம் வைக்கிறதுக்கு, ஒரு பத்து இருபது பேருக்கு சமையல் பண்றதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இது நிறைய மூவ்மெண்ட் நம்மளுக்கு. இது இந்த சமையல் கான்ட்ராக்டர்லாம் வச்சிருக்காங்க, அவங்களால யூஸா இருக்கும். யூஸா இருக்குங்க. ஓகே சார். சின்ன மெஸ்ஸு, டீ கடை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். ஓகேங்க. இது 6000 வருது இந்த அடுப்பு தான். இந்த அடுப்பு 6000. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் நம்ம இப்ப 4000 வீட்டு அடுப்பு பார்த்தாச்சு, மினி கமர்ஷியல் 6000 அது பார்த்தாச்சு. ஓகே சார். அடுத்து இது பெருசு பிக். ஓகே. ஹோட்டல் இப்போ நம்ம எரி வச்சிருக்கிறோம். ஓகேங்க. உள்ள பாருங்க, ஃப்ளேமே கேஸ் மாதிரி வரும். ஆமா, கேஸ் மாதிரி ஃபுல்லா பரவலா இருக்கு. ஆமாங்க. இப்போ இது நெருப்பு வெளியே தெரியாது, ஆனா உனால இங்க கையை காமிக்க முடியாது. நல்ல ஹீட் ரொம்ப ஹெவியா சுட்டுருங்க. ஆமா. இது நம்ம இருக்குல்ல, இதான் பெருசு டெவலப் பண்ணிக்கிறது. இது என்ன பிரைஸ்ங்க சார்? இது 12500 வரும். 12500. ஆமா ஆமா. ஓகே சார். இது நல்ல ஏரியா, ஜம்மன் ஏரியா. ஓகே. எப்படியா மூலம் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்லேருந்தே கமர்ஷியல் யூஸ் முடியும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விறகு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ கேஸ் விலை எல்லாமே ரொம்ப ஏறி போச்சு. இப்போ 900 ரூபாய்க்கு இருந்து இப்போ 1200 ரூபா 1300 ரூபாய்க்கு பக்கம் இவங்க போயிடுச்சு. ஒரு 7 ரூபா செலவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு அடுப்பு எரியிறங்காட்டி பார்த்தீங்கன்னா என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனல் ஃபுல்லாகவே மூஞ்சி வேலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.